ஜென்ரலாக எல்லாருக்கும் சிம்டம்ஸ்லாம் நல்லா அவேர்னஸ் வந்துருச்சு. என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஃபீவர் இருக்கும், த்ரோட்டு ப்ராப்ளம் இருக்கும், கரகரன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யூ வில் கெட் எப்படி சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டால் கன்ஃபார்மாக கொரோனான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களே சொல்லிப்பானுங்க, ஐ எம் அ கொரோனா பாசிட்டிவ், டெஸ்ட்டே பண்ணல ஆனால் ஐம் அ கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வென் ஐ திங்க் கரகரன் இருக்கும்போது யூ ஹாவ் டு கோ ஃபார் டெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வென் யூ ஹாவ் போத் ஃபீவர் அண்ட் ஆல்சோ ஹாவ் த த்ரோட் இன்ஃபெக்ஷன், யூ ஹாவ் டு கிவ் அ டெஸ்ட். த டெஸ்ட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் த ஃபேமிலி அண்ட் இட் இஸ் ஃபார் த சொசைட்டி சர்க்கிள் யூ லிவ் இன். ஸோ ஐ ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் இன் டூ வே. எனக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக ரெக்கவர் ஆகிட்டேன், 15 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறமேட்டு எனக்கு போயிட்டு கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஜென்ரலாக நான் அங்கே போயிட்டு 2 நாளில் ஐ ஃபெல்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக், பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ஐ வாஸ் தேர் ஃபார் 5 டேஸ். ஆஃப்டர் தட் ஹோம் குவாரண்டைன் 14 டேஸ் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மை பிரதர் காட் கொரோனா பாசிட்டிவ். ஸோ நான் வந்து கொரோனா பாசிட்டிவ் ஆனப்போ கவர்மெண்ட் கொடுத்த டென்யூர் வந்துட்டு 14 டேஸ் ஆஃப் ஹோம் குவாரண்டைன். என் பிரதர் வந்துட்டு கொடுக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் அண்ட் கெப்டஸ் 21 டேஸ். ஸோ கடைசி 1 மாத காலமாக என் பாதம் தரையில் படவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ரெக்கவரி வாஸ் ஃபாஸ்ட், பட் த ப்ராசஸ் அந்த மைண்ட் செட் அந்த சிச்சுவேஷன் வாஸ் ஸ்டில் சேம் ஃபார் த டென்யூர் ஆஃப் 30 டேஸ். ஸோ நீங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்கன்னா தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் யூ கேன் டேக். 1, யூ கேன் கோ ஆன் செல்ஃப், மேபி யூ கேன் ஹையர் கார், இல்லைன்னா வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போகலாம், இல்லை பக்கத்தில் வீட்டுனா நடந்து போகலாம். திஸ் இஸ் 1 ஆப்ஷன். ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் பஸ்ஸில் போகிறது. கவர்மெண்ட் அரேஞ்ச் தேர் ஓன் ஃபெசிலிட்டி டு ட்ராப்பர்ஸ் இன் த பிளேஸ் வேர் தி ஹேவ் பிக்ட். குன்றத்தூர்னா என்ன, உரகடம்லேருந்து குன்றத்தூர்லேருந்து கவர்மெண்ட்டே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இட் வாஸ் குட், தே ஹாவ் டேக்கன் அட்மாஸ்கேர். அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணதில் ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த பாக்ஸில் வந்துட்டு 14 திங்ஸ் இருந்தது. மேபி என்னால் 14 ரீகலெக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஐ இல் சே வாட் எவர் ஐ ஹாவ் இன் மைண்ட். பாதாம், முந்திரி, வால்நட்ஸ், மாஸ்க் கொடுத்தாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, டேட்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் இம்யூனிட்டிக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ் ப்ரொவைடட். சாரி, ஐ மிஸ் தி பிக் திங், ரைட்? கபசகர குடிநீர், நிலவேம்பி கஷாயம், அதுதான் அதிகமாக கொடுத்தாங்க. மேபி தே வாண்ட் டு கிவ் டு த ஹோல் ஃபேமிலி, அதிகமாக கொடுத்தாங்க. எல்லோரும் நியூ நார்மல்னு சொல்லிட்டு வி ஆர் கெட்டிங் பேக் டு ஒர்க், எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து கம்மிங் பேக் டு ஆஃபீஸ், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே சரியாக நடக்குதான்றது தான் ஒரு க்வெஸ்சன். ஸோ நியூ நார்மல்னு நம்ம சொல்லும்போது, நியூ இயர்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், இட்ஸ் அ பிரைட் இயர், யூ ஷுட் ஹாவ் எவ்ரி திங் பாசிட்டிவ், எல்லாமே நல்லதாக நடக்கணும், பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக வித்தியாசமாக பண்ணணும், நல்லது நடக்கணும்னு நினப்போம். ஸோ அது அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ க்வெஸ்சன். கவர்மெண்ட் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுதுன்னா இட் டசன்ட் ஆக்சுவலி மீன் தட் சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். அப்படி இருந்ததுன்னா நேற்று தமிழ்நாட்டில் வந்த 5562 கேஸ் வந்திருக்காது. ஏன் அப்போ கூட கவர்மெண்ட் வாண்ட் டு மேக் தஸ் திங்ஸ் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு நினச்சோன்னா, எக்கனாமிக் பால் ஹேஸ் டு ரன், ரைட்? ஸோ அதை வந்துட்டு தே வாண்ட் டு என்ஷுர். பட் வி ஆஸ் அ சிட்டிசன் ஆர் வி ஆஸ் அ ஹியூமன் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி சேஃப், டு பி இன் த வே which do not affect others. இப்போது நான் வந்துட்டு போன வாரம் ஆஃபீஸ் போனேன். நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை பெருசாக பொருட்படுத்துறதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நியூ நார்மல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேன்சி வேர்டை வச்சுக்கிட்டு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் நியூ நார்மல். வென் த திங்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹேப்பனிங் பாசிட்டிவ்லி, ஒரு வேக்சின் கிடச்சிருச்சு, எல்லோரும் பயப்படாமல் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நியூ நார்மலே ஒழிய, எல்லோரும் தே ஆர் லூசிங் லைஃப், இட் இஸ் த நியூ நார்மல் அப்படின்னு சொல்கிறத ஐ திங்க் வி ஷுடன்ட் அக்செப்ட். ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹைலைட் சம் திங்ஸ் விச் ஐ அப்சர்வ். எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, கொரோனா வந்தால் நான் எதுவும் பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி எஸ்பிபி சாரை விட, ஒரு விஜயகாந்த் சாரை விட,
எத்தனை பேர் ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருந்திருப்பாங்கன்னு தெரில. சி தே ஆர் அட் த டாப் மோஸ்ட் அண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகிற ஃபெசிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சானிடேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே டாப் மோஸ்ட்டாக இருக்கும். அமிதாப் பச்சன் ஃபேமிலிக்கே வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதால அதிகமாகிட்டு போகிறது கொரோனாவோட கேசஸ் தான். இந்தியா இஸ் அட் த பொசிஷன் 2 அண்ட் இட் வில் ஹிட் த நம்பர் ஒன் ஸ்பாட். வி ஆல்வேஸ் வாண்டட் டு பி நம்பர் ஒன் அண்ட் பட் நாட் இன் திஸ் ஸ்பாட். அது கூடி சீக்கிரம் நடந்துருமோன்னு ஒரு பயமாக தான் இருக்குது. அதுக்காக நான் எப்பயுமே சொல்ல நினைக்கிறது எல்லாமே நார்மலாக நடந்துச்சு நினச்சிட்டு நம்மளோட கேசஸையும் லாஸஸையும் இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போது பொசுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூலாம் இருக்குது லைட்லாம் போட்டிருக்கீங்க இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஆக்சுவலாக இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அ ஜென்யூன் ஆன்சர் எஸ் ஈவன் தோ இஃப் ஐ ப்ரிசியூம் அண்ட் ஐ திங்க் ஐ எம் அ ஆப்டிமல் பர்சன் ஐ எம் அ ஹியூமன் ஃபஸ்ட். ஸோ த ஃபஸ்ட் ரியாக்ஷன் இன் டு மை மைண்ட் இஸ் ஃபியர் பிகாஸ் சர்வைவல் இஸ் அனதர் செட் ஆஃப் அ ஹியூமன்ஸ் கேரக்டர். இட் கேம் டு மை மைண்ட் பயம் இருந்ததுங்க, பொய்லாம் சொல்ல விரும்பலை, பயம் இருந்தது. ஆனால் மறைச்சிக்கிட்டேன், நான் கேஷுவலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டேன். பட் பயம் இருந்தது. ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மீ இன்டர்வியூ. ஐ ஹாவ் டு கிவ் அ ஸ்பெஷல் மென்ஷன் டு லிவ் ரைட். ஸோ நான் இந்த மாதிரி லைம் லைட் கீழெலாம் இருந்ததே இல்லை. பட் ஐ தாட் ஐ ஷுட் கம் ஃப்ரண்ட் பிகாஸ் ஐ ஹாவ் டு சே வாட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹைலைட் வாட் அ சொசைட்டி ஆர் அ ஹியூமன் ஷுட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த மாதிரி நான் சித்தால போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த சிச்சுவேஷன் அமையல. அதுக்கு என்ன காரணம்னா அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ திங்க் லிவ் ரைட் ஹேஸ் டேக்கன் அ ரைட் சாய்ஸ் ஆஃப் மேக்கிங் திங்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். தே ஹவ் ஐ ஹவ் ரெட் ஃப்ரம் தேர் ஆர்டிக்கல் தட் அவங்க வந்துட்டு எல்லா மெடிசனையும் எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிற மாதிரி எல்லா மெத்தட்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆல்சோ லேர்ன்ட் தட் தேர் இஸ் 100% ரெக்கவரி ஃபார் கொரோனா பேஷண்ட் விச் இஸ் கமாண்டபிள். த டீம் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப் பிகாஸ் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுறீங்கன்னா அதுக்கு மேலே என்னங்க வேணும்? காசு சம்பாதிச்சிடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம். யூ ஆர் சேவிங் அ லைஃப், யூ ஆர் சேவிங் அ லைஃப் ஆர் கெரியர் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி. ஒருத்தரை நீங்கள் வீட்டில் காப்பாற்றுனீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்கள் வம்சத்துக்கும் வந்துட்டு அவங்க நன்றி கடன் பட்டிருக்காங்க. தட் இஸ் வாட் லிவ் ரைட் இஸ் டூயிங், தட் இஸ் வாட் அ லாட் ஆஃப் ஃப்ரண்ட்லைனர் ஒர்க்கர்ஸ் ஆர் டூயிங், தட் இஸ் வாட் டாக்டர்ஸ் ஆர் டூயிங். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் அண்ட் தேங்க்யூ.